இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித பவுல் அடிகளாருடைய மனமாற்ற திருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் அடைந்த பிறகு ஆவியானவரால் தூண்டப்பெற்று பார்வை பெற்று மீண்டும் ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்த ஒரு மாபெரும் புனிதரில் ஒருவர் தான் புனித சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுல் அடிகளார். பிரியமான சகோதர சவுலே, இன்று இந்த மனமாற்ற பெருவிழா தமாஸ்கு நகருக்கு செல்கின்ற வேளையிலே அவர் இறைவாக்கினர் அனானியா வழியாக தொடப்பட்டு பேசப்பட்டு அவருக்கு பார்வை கிடைக்கின்றது. இதுவும் நான் எருசலேமில் வாழக்கூடிய நபர், அதுவும் சிறப்பான விதத்தில் எல்லா நுண்ணறிவையும் பெற்றவன், இந்த கிறிஸ்துவமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னை முழுமையாக்கி கொண்டு ஒரு யூதனாக கிறிஸ்தவர்களை, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும், சிறை பிடிக்க வேண்டும் என்று கங்கணங்கட்டிய அந்த பவுல் அடிகளாரை ஆண்டவர் ஒரு வினாடியிலே மனம் மாறச் செய்கிறார். கிறிஸ்துவுக்கு எதிரான நபரை கிறிஸ்தவராக அவர் மாற்றுகிறார். இந்த அருமையான இனிமையான நாளிலே இந்த திருவிழா நமக்கு கூறுவதெல்லாம், ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் நினைத்தால் அத்தனையும் தலைகளாக மாற்ற முடியும். இதோ சவுலை பவுலாக மாற்றவில்லையா? நம்முடைய துருச்சபையுடைய இரண்டு கண்களில் ஒரு கண் பவுலடிகிறார் என்றால் அது மிகையாகாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு யூ-டர்ன் உண்டு என்றால் அது மிகையாகாது. இன்றோ நாளை, நாளை மறுநாளோ, அல்லது ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் அவர் மனம் மாறுவார், அவர் விடுதலை பெறுவார், பரிபூர்ண சுகுணமும் பெறுவார் என்பதுதான் நம்முடைய தலையான விசுவாசம், தலையான நம்பிக்கையும் கூட. பிரியமான சகோதர சவுலே, புனித அகஸ்தினார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தாய் மோனிகாவுடைய ஜபத்தால் மனம் மாறவில்லையா? பாவத்தில் வாழ்ந்த அந்த புனித அகஸ்தினார் மனம் மாறி இன்றைக்கு திருச்சபையுடைய தந்தை என்று அழைக்க தகுதி பெற்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் கொரோனா 1, கொரோனா 2 பிறகு எத்தனையோ நபர்கள், இதுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம், இந்த உலகம் நிலையற்றது, இந்த நிலையற்ற உலகில் நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்திய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று எண்ணி எத்தனையோ நபர்கள் குடிப்பழக்கத்திலிருந்தும், கெட்ட நடத்தையிலிருந்தும், சோம்பேறித்தனத்திலிருந்தும், மற்றும் தாறுமாறான வாழ்க்கை அத்தனை இருந்தும் விலகி நின்றார்கள். ஒரு பெரிய மனமாற்றம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர்கள் இருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு குடிப்புழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவராக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவை எத்தனை காலம்? கொரோனா முடிந்து ஒரு 6-7 மாத காலங்கள் அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள், நடுங்கி வாழ்ந்தார்கள், உயிருக்கு அஞ்சி வாழ்ந்தார்கள், உயிர் போய்விடுமே என்ற அந்த ஒரு பயம். ஆனால் காலப்போக்கில் என்னானது? மீண்டும் குடிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கொரோனா எத்தனையோ பேருக்கு யூ-டர்னாக அமைந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த யூ-டர்ன் மீண்டும் அது பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவ்வளவு நிலை. பிரியமான சகோதர சோழே, இங்கு பவுலடிகாருடைய வாழ்க்கை ஒரு மாபெரும் யூ-டர்ன், மீண்டும் டேர்னிங் பேக் அல்ல, மீண்டும் பின்னோக்கி பார்க்கக்கூடிய வாழ்வல்ல. பவுலடிகர் உடனிருந்து அவர் கடைசி வரையில கிறிஸ்துவுக்காக ஒரு மறைசாட்சியாக மடிகிறார். இந்த நாளில் நாமும் நமக்கும் ஒரு பெரிய மனமாற்றம் கிடைக்கும், ஒரு பெரிய யூ-டர்ன் கிடைக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது விடுதலையிலிருந்து விடுதலை பெறக்கூடியதாக இருக்கலாம், அல்லது கடன் சுமையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய
சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனை விடுதலை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஒரு நபரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் வழியாக, இந்த நிகழ்வு வழியாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திருக்கின்றார். இதுதான் என்னுடைய கஷ்டம், இதுதான் என்னுடைய வியாதி, இதுதான் பிரச்சனை, இதுதான் துன்பம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் என்பதை ஆண்டவர் பல நிகழ்வுகள் வழியாக வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார், பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஒரு சில நேரங்களில் நாம் அதை உணர்வதில்லை, அதை புரிந்து கொள்வதில்லை, அதை நாம் நியாயப்படுத்தி பார்க்கிறோம், அல்லது அதை நாம் உதாசீனப்படுத்தி பார்க்கிறோம். பிரியமான சகோதர சொல்லே, ஆண்டவர் பவுலிகளாரோடு பேசியவர் என்ன கூறுகிறார்? சவுலே, ஏன் என்னை நீ துன்புறுத்துகிறாய் என்று கேட்கின்றார். நீர் யார் என்று கேட்டதற்கு பவுலுடையாரிடம் பேசுகிறார் ஆண்டவர், நான் தான் நாசரேத்து இயேசு என்று கூறுகிறார். பிரியமான சகோதரர்களே, இப்படியாக ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். சின்ன குழந்தைகள் வாயிலாக, நண்பர்கள் வாயிலாக, கணவன் மனைவி வாயிலாக, பெற்றோர்கள் பிள்ளைகள் வாயிலாக ஆண்டவர் அவ்வப்போது எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு தெளிவாக அவ்வப்போது பாடம் புகட்டி கொண்டுதான் இருக்கின்றார். அவ்வப்போது நமக்கு ஒரு பெரிய யூட்டர்ன் ஆகிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஒரு சில நபர்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை, அதை புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. என்றால் நாம் இருளில் வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். இந்த நாளில ஒளியின் மக்களாக, இந்த ஆவியானவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளியின் மக்களாக வாழ நீங்களும் நானும் முயற்சிப்போம். ஆகையால் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இதோ என்னுடைய கணவர் இன்னும் பிடிக்கின்றாரே, அல்லது என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கின்றதே, இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கின்றோமே, என்னை புரிந்து கொள்வது யார், என்னை அறிந்து கொள்வது யார், நான் இப்படித்தான் வாழப்போகின்றன, என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றதே, இதிலிருந்து விடுதலையும் விமோச்சனமும் எனக்கு கிடைக்குமா, உண்டா என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியிலே இதோ ஒரு பெரிய யூட்டர்ன் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்க போகுது, விடுதலை கிடைக்க போகுது. ஆண்டவர் நம்மோடு பேசப்போகிறார். சவுலை பவுலாக மாற்றியவர், ஒரு கொலைகாரனை ஆண்டவருக்காக மறைசாட்சியாக மடிய செய்த தேவன், ஒரு வினாடி பொழுதிலே நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய மனமாற்றத்தை கொடுக்கின்றார், விடுதலை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். பரலோக தந்தை இறைவா, அன்று தமாஸ்க்கு செல்லும் வழியிலே புனித பவுலிடுகிறாரே, நீ மனமாறச் செய்தீரப்பா, நீ தொட்டு அவரோடு பேசினீர். அவர் இந்த நாள் வரையிலே இருளில் வாழ்ந்த பவுல், ஒளியின் மகனாக இறைவாக்கினர் அனானியா வழியாக நீர் ஆசி வைத்த தகப்பனே, அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் ஒரு சில நபர்கள் வாழ்க்கை இருண்டு போய் கிடைக்கின்றது, கசப்பாய் கிடைக்கின்றது, வெறுப்பாய் கிடைக்கின்றது, மன உடைந்து போய் கிடைக்கின்றோம், விரக்தியோடு இருக்கின்றோம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, துன்பத்துக்கு மேல் துன்பம், வேதனைக்கு மேல் வேதனை. அப்பா அத்தனை இருந்தும் எங்களுக்கு விடுதலை தருகின்றேன், எங்கள் வாழ்க்கையில் பெரிய யூட்டர்ன் கிடைக்கணும். இதோ நாங்கள் இன்னும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒளியின் மக்களாக வாழ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.